ஒமைக்ரான் உருமாற்றத்தால் ஏற்பட்டுள்ள மூன்றாம் அலை காரணமாக பொருளாதார வளர்ச்சி சற்று மந்த நிலையை அடைந்திருக்கும் சூழலில் ஒன்றிய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு இருபத்தி மூன்றாம் ஆண்டுக்கான நிதிநிலை அறிக்கையை அடுத்த இரு தினங்களில் தாக்கல் செய்யவுள்ளார் கடந்த இரண்டாயிரத்தி இருபது இருபத்தி ஒன்றாம் ஆண்டில் இருந்த ஜிடிபியில் காணப்பட்ட ஒன்பது புள்ளி ஐந்து சதவீத நிதிப்பற்றாக்குறையை இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இருபத்தி இரண்டில் ஆறு புள்ளி எட்டு சதவீதமாக குறைப்பதற்கான இலக்கை நிர்மலா சீதாராமன் நிர்ணயித்திருந்தார் அடுத்த ஐந்து ஆண்டுகளில் இந்தியாவின் நிதிப்பற்றாக்குறையை நான்கு புள்ளி ஐந்து சதவீதத்திற்கும் கீழே கொண்டு வருவது என்பது மத்திய நிதியமைச்சத்தின் இலக்காக அறிவிக்கப்பட்டது பதினைந்தாவது நிதி ஆணையத்தின் பரிந்துரையின் அடிப்படையில் எடுக்கப்பட்ட பல முடிவுகள் கடந்த ஆண்டு நிதிநிலை அறிக்கையில் பிரதிபலித்தன நிதியமைச்சர் எதிர்பார்த்தது போலவே நடப்பாண்டின் வருவாய் இலக்குகள் எட்டப்பட்டிருந்தாலும் பற்றாக்குறையை ஜிடிபியில் ஆறு புள்ளி எட்டு சதவீத வரையறைக்குள் கட்டுப்படுத்த முடியுமா என்பது கேள்விக்குறிதான் என்று பொருளாதார வல்லுநர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இருபத்தி இரண்டு நிதியாண்டின் முதல் எட்டு மாத மொத்த வரி வருவாய் ரூபாய் பதினைந்து புள்ளி நான்கு லட்சம் கோடியை எட்டியுள்ளது நேரடி மற்றும் மறைமுக வரிகள் எதிர்பார்த்ததை விட அதிகமாகவே வசூலாகி இருக்கிறது அதன் அடிப்படையில் பார்க்கும்போது பட்ஜெட்டில் நிர்ணயித்திருந்த விலக்கை வரி வருவாய் கடக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது வரி வருவாய் அதிகரித்தாலும் கூட நிதிப்பற்றாக்குறை அளவை ஈடுகட்டும் அளவுக்கு அது போதுமானதாக இருக்கப் போவதில்லை காரணம் எதிர்பார்த்த அளவிலான பொதுத்துறை நிறுவனங்களின் பங்கு விற்பனை நடைபெறாத நிலையில் நிர்ணயிக்கப்பட்டிருக்கும் ஆறு புள்ளி எட்டு சதவீத நிதிப்பற்றாக்குறை இலக்கை எட்டுவது சவாலான விஷயமாகவே பார்க்கப்படுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இருபத்தி இரண்டாம் ஆண்டுகளில் பொதுத்துறை நிறுவன பங்கு விற்பனை இலக்காக ரூபாய் ஒன்று புள்ளி ஏழு ஐந்து லட்சம் கோடியாக பட்ஜெட்டில் நிர்ணயிக்கப்பட்டிருந்தது இதுவரை ரூபாய் தொள்ளாயிரத்தி முப்பது கோடி அளவில்தான் விற்பனை நடந்திருக்கிறது கடந்த இரண்டாயிரத்தி இருபது இருபத்தி ஒன்றாம் நிதியாண்டிலும் ரூபாய் இரண்டு புள்ளி ஒன்று லட்சம் கோடி இலக்கு நிர்ணயித்து ரூபாய் முப்பத்தி இரண்டாயிரம் கோடி அளவில்தான் பொதுத்துறை நிறுவன பங்கு விற்பனை நடந்திருக்கிறது நிதி பற்றாக்குறையை ஈடுகட்டுவதற்காக பொதுத்துறை நிறுவன பங்குகளை விற்பனை செய்வது ஒரு ஆரோக்கியமான நிதி நிர்வாகம் கிடையாது மேலும் பொதுத்துறை நிறுவனங்களின் செயல்பாடுகளை மேம்படுத்துவதற்காகவும் வர்த்தக செயல்பாடுகளிலிருந்து அரசு தன்னை விடுவித்துக் கொள்வதற்காகவும் பொதுத்துறை நிறுவன பங்குகளை விற்பது என்ற முடிவு இதுபோல பிரச்சனைகளை எழுப்பவே செய்யும் என்பது பொருளாதார வல்லுநர்களின் கருத்தாக உள்ளது நடப்பு நிதியாண்டின் நான்காவது காலாண்டில் அரசு கணிசமான பல செலவினங்களை மேற்கொள்ள நேரும் மூன்றாவது காலாண்டில் அரசின் திட்டச் செலவினங்கள் கடுமையாக குறைந்தது என்பதை மறுக்க முடியாது வரும் மாதங்களில் உணவு மற்றும் உரத்துக்கான மானியங்களின் அளவு அதிகரிக்கும் ஏற்றுமதிகளுக்கான சலுகைகள் வழங்குவதும் அதிகரிக்கக்கூடும் நோய் தொற்று அதிகரித்து வரும் நிலையில் அரசின் பங்களிப்பை தவிர்க்க முடியாது எந்த ஒரு பொருளாதாரமும் அதிகரிக்கும் ஏற்றுமதியையும் அரசின் திட்டச் செலவினங்களையும் சார்ந்துதான் சுறுசுறுப்படையும் மக்கள் மத்தியில் வாங்கும் சக்தி குறைந்துள்ளது முதலீடுகளும் அதிகரிக்காமல் தடுமாறும் நிலையில் அரசு பல்வேறு திட்டங்களின் மூலம் செலவினங்களை அதிகரித்து மக்கள் மத்தியில் பணப்புழக்கத்தை அதிகரித்தால் மட்டுமே பொருளாதாரம் சமநிலையில் இயங்கும் இல்லையென்றால் பொருளாதார வளர்ச்சி கடுமையாக பாதிக்கப்படக்கூடும் நிர்மலா சீதாராமன் நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செய்யும் போது எதிர்கொள்ள இருக்கும் பிரச்சினை பற்றாக்குறையை எதிர்கொள்வது மட்டும் கிடையாது விலைவாசி உயர்வும் அதிகரித்து வரும் வேலையில்லா திண்டாட்டமும் அவர் எதிர்கொள்ள வேண்டிய இரண்டு முக்கியமான பிரச்சினைகளாக பார்க்கப்படுகிறது பிப்ரவரி ஒன்றாம் தேதி வரை காத்திருந்தால் நாட்டின் கடன் சுமைகளை சுமக்கப் போவது யார் என்று தெரிந்துவிடும் இதே போன்ற பல சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்க நீங்கள் நம்ம சேனல் மக்கள் பேச்சை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க முக்கியமாக பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி விட்டுருங்க